ஹாய், நான் வந்து இன்னைக்கு வந்து மிளகா குழம்பு செய்ய போறேன். அதாவது பஜ்ஜி மிளகா, நம்ம இதுக்கு நார்மலா சமையலுக்கு யூஸ் பண்ற மிளகா, அதுக்கப்புறம் கேப்சிகம், கொடை மிளகா, இந்த மூணையும் போட்டு நான் வந்து, அதாவது பஜ்ஜி மிளகா நிறையா, கேப்சிகம் அதை விட கொஞ்சம் கம்மியா, அதை விட கொஞ்சம் கம்மியா, நம்ம சாதாரணமா யூஸ் பண்ற டெய்லி யூஸ் பண்ற சமையல் மிளகா, இதுக்கு வந்து ஒரு அஞ்சு பூண்டு, பெரிய வெங்காயம், இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் போடணும். இது ரொம்ப காரம் இருக்காது. நான் ஏற்கனவே நம்ம என் சேனல்ல வந்து சின்ன வெங்காயம் போட்டு மிளகா குழம்பு பாரம்பரியமா பண்றது நான் போட்டிருக்கேன். இது வந்து இட்லி, தோசை, பால் சாதம் எல்லாத்துக்குமே, தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இது தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது சாதத்துல பரட்டி கூட நீங்க சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சாறு சேர்த்து போடலாம், நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் இங்க கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, அதனால நான் பெரிய வெங்காயம்னா நல்லா பெரிய வெங்காயமா, ஒரு வெங்காயம், ஒரு பஜ்ஜி மிளகாய், நல்ல இவ்வளவு நீள பஜ்ஜி மிளகாய் ஒன்று போட்டிருக்கேன். கேப்சிகம் வந்து அதை விட கம்மியா வச்சிருக்கேன். இந்த மிளகாய் அதை விட கம்மியா வச்சிருக்கேன். நாலு பல் பூண்டு வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, வெந்தயம், காயம், மஞ்சத்தூள் வேணும், உப்பு வேணும், எண்ணெய் வேணும். இது வந்து சின்ன லெமன் அளவுக்கு புளியை வந்து கரைச்சி வச்சிருக்கேன். இது வந்து குக்கர்ல தான் நம்ம இதெல்லாம் வதக்கிட்டு குக்கர்ல போட்டு ஒரு விசில் வைக்க போறோம். இதுக்கு வந்து நான் வந்து இதுக்கு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன், இது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா அந்த எண்ணெயை தொட்டு சாப்பிட்றதுக்கே இது ரொம்ப நல்லா இருக்கும். அதனால கொஞ்சம் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கூட தான் நான் ஊற்றியிருக்கேன். இது நல்லா காயட்டும், காஞ்ச பிறகு தாளிப்போம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் ரொம்ப போடக்கூடாது, சும்மா ரெண்டு மூணு. கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் வந்து, வெந்தயம் உளுந்தம்பருப்பு நல்லா செவந்த உடனே நம்ம வந்து வெங்காயம் போட்டுடலாம். வதங்கிறதுக்கு லைட்டா உப்பு போடுவோம். இந்த வெங்காயத்து கூடயே நம்மளோட இந்த பச்சை மிளகாய் போட்டுடலாம். இது கூட அடுத்து கருவேப்பிலை போடுவோம். பூண்டு போட்டுடலாம். பூண்டு போட்டுட்டு இந்த மிளகாய், பச்சை மிளகாய், கேப்சிகம் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நம்ம வதக்கிக்கிடுவோம். கொஞ்சம் வதக்கட்டும், இந்த மாதிரி வெட்டணும். வெட்டத்தில் வந்து கொஞ்சம் நீள நீளமாக மிளகா மாதிரியே எல்லாமே, கேப்சிகம் இதெல்லாம் நீள நீளமாக வெட்டி போட்டுக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக காயத்தூள், இதில் வந்து நான் புளித்தண்ணியை ஊற்றிடுறேன். கொதிக்கட்டும், நம்ம வந்து குக்கருக்கு வர மாற்றிக்கலாம். புளித்தண்ணி போட்டு உப்பு போட்டுடலாம். இப்போ வந்து இந்த புளித்தண்ணி நான் எடுத்து வச்சிருக்கிறத இதில் ஊற்றிடுறேன். கொதி வரட்டும். குக்கரில் ஊற்றிட்டு ஒரு விசில் அவ்வளோதான், இந்த டிஷ் முடிஞ்சிடும். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். உப்பு போட்டேன். இப்போ வந்து இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ கேஸ் அடங்கிருச்சு, நம்ம திறக்கலாம். பாருங்கள்
வந்து ரெடி ஆயிச்சி. இது வந்து இட்லி தோசை சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். எல்லாரும் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இதை இப்போ பரிமாறி இருக்கேன்.